அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆடி வெள்ளிக்கிழமை அன்று பெண்கள் தங்களுக்காக என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டும் என்று உங்களுக்கு இந்த பதிவில் சொல்கிறேன். எல்லோருமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. பெண்கள் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஆசை ஆயுளுக்கும் தான் ஒரு சுமங்கலியாக வாழ வேண்டும் என்பதுதான். பெண்கள் தங்களுடைய இல்லற வாழ்க்கையை வாழ்நாள் முழுவதும் தன் கணவருடன் தன் குழந்தைகளுடன் இனிமையாக வாழ வேண்டும் என்று ஆடி மாதத்தில் அம்மன் வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளும் பெண்கள் நிச்சயமாக தீர்க்க சுமங்கலி பாக்கியம் சந்தோஷமான இல்லறம் அமைய பெறுவார்கள். இதில் ஒரு துளி அளவும் சந்தேகம் இல்லை. இவ்வளவு மகிமைகளை கொண்ட இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் பெண்கள் தங்களுக்காக எந்தெந்த மங்களகரமான பொருட்களை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் தங்களுடைய வீட்டில் சுபிக்ஷம் உண்டாக லக்ஷ்மி கடாசம் நிலைத்திருக்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க வேண்டும் என்பதையும் இப்பொழுது சொல்கிறேன். முதலில் பெண்கள் தங்களுக்காக கண்ணாடி வளையல், திருமாங்கல்ய கயிறு, நெற்றியில் இட்டுக்கொள்ளும் குங்குமம், இந்த மூன்று பொருட்களையும் புதிதாக வாங்க வேண்டும். நாளைய தினம் வாங்கிய கண்ணாடி வளையலை உங்களுடைய கைகளில் அணிந்து கொண்டு அதன் பின்பு வெள்ளிக்கிழமை பூஜையை செய்ய தொடங்குங்கள். அதன் பிறகு முடிந்தால் அன்று மாலை உங்கள் கைகளில் மருதாணி இட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் அணிந்து கொண்டிருக்கும் இந்த கண்ணாடி வளையல்களின் ஓசை உங்கள் வீட்டில் இருக்கும் துஷ்ட சக்திகளை வெளியேற்றிவிடும். அதன் பின்பு உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய பூஜை முழு பலனையும் கொடுக்கும். நீங்கள் வாங்கிய திருமாங்கல்ய கயிறையும் குங்குமத்தையும் அம்பாளின் பாதத்தில் வைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். மஞ்சள் கயிறை தேவைப்படும் போது திருமாங்கல்யத்துக்கு கோர்த்து கழுத்தில் போட பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆடி முதல் வெள்ளியன்று வாங்கும் இந்த மஞ்சள் கயிறை நீங்கள் ஆடி பெருக்கன்று உங்களுடைய மாங்கல்யத்தை பெருக்கி கட்டிக்கொள்ள பயன்படுத்தி கொள்ளுங்கள். நாளைய தினம் புதியதாக வாங்கிய குங்குமத்தை மட்டும் உங்களுடைய நெற்றியிலும் மாங்கல்யத்திலும் அம்மன் வழிபாட்டை முடித்துவிட்டு வைத்து கொள்ளுங்கள். மேலே சொல்லப்பட்டிருக்கும் இந்த விஷயங்களை கடைபிடித்தால் உங்களுடைய மனதில் நிம்மதி ஏற்படும். மன நிம்மதியே நிறைவான சந்தோஷத்தை கொடுத்து இல்லறத்தை நல்லறமாக்கும். அடுத்ததாக நாம் வீட்டிற்காக என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டும் என்று இப்பொழுது பார்க்கலாம். உங்களுக்கு எல்லா பதிவிலுமே சொல்லியிருக்க முதல் பொருள் கல்வுப்பு. இந்த கல்வுப்பு லக்ஷ்மி கடாசம் நிறந்தது, அதனால் அதை முதலில் வாங்குங்கள். அதன் பிறகு மஞ்சள், குங்குமம், சமையலுக்கு பயன்படுத்தும் ஏதாவது ஒரு பருப்பு வகை, ஏதாவது ஒரு தானிய வகை, வெல்லம், பச்சரிசி, வாசனை மிகுந்த ஏலக்காய், கிராம்பு, இந்த பொருட்களை நாளை கடையில் இருந்து காசு கொடுத்து புதியதாக வாங்கி வந்து சமையலுக்கு பயன்படுத்துவது வீட்டிற்கு சுபிக்ஷத்தை கொடுக்கும். ஆடி முதல் வெள்ளியில் நீங்கள் இந்த பொருட்களை வாங்கி உங்களுடைய இல்லத்தில் வைத்து பூஜை செய்து நீங்கள் வழிபட உங்களுடைய இல்லம் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சுபிக்ஷமாக இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.